வணக்கம். தமிழில் பார்த்துட்டு ஒரு சில பேர் உள்ளே வந்திருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் சாரி. நான் வந்து சித்ரா அவர்களுடைய தற்கொலை பற்றியான விஷயங்களோ அவங்கள பற்றி எந்த தகவலும் நான் பேச போகிறது கிடையாது. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் பேச போகிறேன். நீ டைரக்டாகவே அந்த தமிழில் வச்சுருக்கலாம், ஆனால் ஏன் எந்த மாதிரி வச்சேன் அப்படின்னா, இந்த சித்ரா அவர்களுடைய இறப்பிற்கும் இந்த விஷயத்துக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்குது அப்படின்றதுனால நான் தமிழில் அந்த மாதிரி வச்சேன். நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் வந்த விஷயம் நான் வந்து இதில் பேச போகிறது கிடையாது. அப்படி நினச்சி நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கானது கிடையாது. நீங்கள் அப்படி என்ன முக்கியமான விஷயம் பேச போகிறேன் அப்படின்றது தெரியணும் அப்படின்னு நினச்சா மட்டும் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். உங்களோட டைமை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம். என்ன விஷயம் அப்படின்றது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன். நாலஞ்சு நாளாக யூடியூப் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே சித்ரா அவருடைய தற்கொலைக்கு யார் காரணம், சித்ரா கொலை செய்யப்பட்டிருக்கிறார், பிக்பாஸ் வீட்டில் வந்து சித்ராவுடைய இறப்பை சொன்னோன்னா அங்கே உள்ளவங்க எல்லாரும் குமரி அழுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயில் வைக்கிறாங்க. அந்த வீடியோக்கு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பொய்யா இருக்குது. தம்ப்நெயிலில் ஒரு மாதிரி இருக்குது, உள்ளே போய் வீடியோக்குள்ள பார்த்தோன்னா கண்டென்ட் வேறு மாதிரி இருக்குது. நம்ம யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, தம்ப்நெயில் இந்த மாதிரி தம்ப்நெயில் வச்சாதான் ட்ரெண்டிங் டாபிக் வச்சாதான் வியூஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் வச்ச மாதிரியே தான் தம்ப்நெயில் அந்த மாதிரி வைக்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா உண்மையான விஷயம் இருந்தால் கூட பரவாயில்ல, இருக்கிறது பொய்யான விஷயமா இருக்கு. ஓகே, இதுக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, சித்ரா அவங்களுடைய தற்கொலையா கொலையா அப்படின்றது தெரியாமல் இருக்கு, போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்றத விசாரிச்சு அவங்க குடும்பத்தாருக்கு சொன்னால் ரொம்ப நல்லா இருக்கும். அதுவுமே ஒரு முக்கியமான விஷயம்தான். ஒரு செலிபிரிட்டி அப்படின்ற இடத்துல இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சு அப்படின்னா, நாளைக்கு பொதுமக்களுக்கு ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா சாதாரணமாகவே விஷயமா போயிடும். அதுக்காக கண்டிப்பாக போலீஸ் வந்து சரியான விசாரணையை நடத்தி சொல்ல வேண்டியது தன்னோட கடமை தான். அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். போன வருஷம் வந்து பிக்பாஸ்க்காக மலேசியாவிலேருந்து ஒருத்தவர் வந்து கலந்துக்கிட்டார். அவரோட குடும்பத்தாரை வந்து இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்றதுக்காக மலேசியா வரையும் ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனல் வந்து மலேசியா வரையும் டைரெக்டாக போய் அவங்கள வந்து இன்டர்வியூ எடுத்துகிட்டு வந்தாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன், இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, சின்ன சம்மந்தம் இருக்குது. டெல்லியில் வந்து ரொம்ப நாளாக மிகப்பெரிய போராட்டம் நடந்துகிட்ருக்கு. தமிழ் ஊடகங்களில் பார்ப்பதற்கு அப்பாவை போல தோன்றும் இவன் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரபலமான ஒரு நியூஸ் சேனல் இருக்குது. அந்த நியூஸ் சேனலில் யூடியூப் சேனலில் போய் பார்த்தோம் அப்படின்னா, இந்த டெல்லியில் நடக்கக்கூடிய ப்ரொட்டஸ்ட்டை பற்றி லைவ் நியூஸாக எதுவும் சொல்கிறாங்களா என்னன்றது எனக்கு தெரியல. நான் லைவ் நியூஸ் அதிகமாக பார்க்க மாட்டேன். அந்த வீடியோ அவங்க சேனலில் உள்ள வீடியோவில் வந்து ஒரு வீடியோ கூட இல்லை. முக்கியமாக 14 பேர் அங்கே இறந்து போயிருக்காங்க இதுவரையும். என்டிடிவிலையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆன்லைன் இந்த சேனலில் மட்டும் சொல்லியிருக்காங்க. தமிழ் சேனலில் ஒரு ரெண்டு சேனல் மூணு சேனல் நினைக்கிறேன் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த 14 பேர் இறந்து போனதில் ஒரே ஒரு யூடியூப் சேனலில் மட்டும் சொல்லியிருக்காங்க, வேறு எந்த யூடியூப் சேனல்லையும் இதை பற்றி பேசவே இல்லை. சின்ன சேனலும் சரி பெரிய சேனலும் சரி 14 பேர் இறந்து போனதை யாருமே பேசவே இல்லை. ஒருத்தவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து மும்பையில் ஒரு மிகப்பெரிய நடிகை இறந்து போனாங்க. அந்த டைமில் தான் சிரியாவுக்கும் அமெரிக்காலேயும் அமெரிக்காவுக்கும் போர் நடந்துட்டு இருந்தது. சிரியாவில் நிறைய குழந்தைங்க இறந்து போனாங்க. அந்த குழந்தைங்க இறந்து போனதெல்லாம் நம்ம தமிழ் ஊடகங்களில் காட்டவே இல்லை. இந்த நடிகை இறந்து போனதை லைவாக காட்டுறாங்க. இங்கே ஒரு போர் நடந்துட்டுருக்கு, அந்த போரை வந்து மக்களுக்கு காட்டினா அது மூலயமா ஏதாவது ஒரு விழிப்புணர்வு வந்து அவங்களுக்கு ஏதாவது உதவி கிடைக்கலாம். நம்ம போய் நிப்பாட்ட போகிறது கிடையாது, அவங்களுக்கு ஒரு சிறிய உதவி என்ன, மற்ற இடத்துலேருந்து தான் வந்து அவங்களுக்கு உதவி கிடைச்சிது, அந்த மாதிரி ஒரு சின்ன உதவியாவது கிடைக்கும். இங்கேருந்து மலேசியா வரையும் போயிட்டு இன்டர்வியூ எடுக்கிறவங்க பக்கத்தில் தானே இருக்குது டெல்லி, அங்கே போயிட்டு ஒரு சின்ன வீடியோ கவரேஜ் பண்ணலாம். இது மாதிரி மக்கள் இருக்காங்க, போராடுறாங்க, ரோட்டில் படுத்து கிடக்குறாங்க, நைட்டு டைமில் போராடிட்டு சாப்பிட்றது ரோட்லேயே சாப்பிட்றாங்க, டாய்லெட் போகிறதுக்கு வழி இல்லாமல் அவ்வளோ கூட்டமாக அங்கே இருக்காங்க, நிறைய பேர் கூட்டமாக இருக்காங்க. மற்ற உலக நாடுகள் எல்லாருமே இதை பற்றி பேசுகிறாங்க, ஆனால் தமிழ் ஊடகங்கள் பேசுனதில் மிக மிக குறைவு. இந்த இதை பற்றி பேசுனதில் ரொம்ப 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 கம்மி. ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறோம், 14 பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறதும் 14 பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒருத்தவங்க வந்து தன்னுடைய கோரிக்கைக்காக சாப்பாடுக்காக வந்து வெளியிலேருந்து கேட்டுட்ருக்காங்க, ரொம்ப நாள் கேட்டுட்டே இருக்காங்க. இப்போது நம்ம வீட்டுக்கு வந்து ஒருத்தர் பசியோடு வராரு, அவர் வந்து ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு கேட்குறாரு. நம்ம வந்து அவரை கண்டுக்காமல் வெளியிலே நில்லுங்க சாப்பாடு இல்லைன்னு சொல்லி அனுப்பி விடல, வெளியிலே இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கோம். அவர் வந்து பசி தாங்காமலே ஒரு கட்டத்தில் இறந்து போயிடுறாரு. அப்போ அது வந்து கொலையா இல்லை பசிக்காமல் அவர் வந்து சாப்பிடாமல் இறந்து போயிட்டாரா, இதுக்குன்ற இது வந்து நான் 14 கொலை அப்படின்னு தான் என்னோடய கருத்தை நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து
தேதியோட சொல்றேன், 14 டிசம்பர் டிசம்பர் இன்னைக்கு காலையில 8 மணிக்கு வந்து உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நியூஸும் கூட நான் வந்து என்டிடிவி நியூஸ்ல தான் பார்த்தேன், தமிழ் சேனல்ல எதுலையுமே நான் பார்த்த வரையும் இல்லை. ஒருவேளை லைவ்ல எதுவும் சொல்லியிருந்தாங்களா என்னன்னு தெரியல. ஊடகங்கள் வந்து நல்ல விஷயங்களை ஒன்றி கொண்டு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் ஊடகங்கள், ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கவே கிடையாது. 2 நாளைக்கு முன்னால் வந்து பாலிவுட்டில் ஒரு நடிகை இறந்து போயிட்டாங்க, ஹிந்தி. அவங்க வந்து ஏற்கனவே வடநாட்டில் நடக்கிற விவசாயிகள் போராட்டத்தை நம்ம தமிழில் வந்து கண்டுக்கிறதே கிடையாது. இன்னுமே வந்து அந்த வடநாட்டில் இறந்து போன அவங்களுடைய அந்த நடிகையை பற்றி தான் இன்னுமே அந்த யூடியூப் சேனல்லையும் பேசுவாங்க, அது ஒரு பேசு பொருளாகவே இருக்காது. தயவு செஞ்சு இந்த வீடியோ யாராவது யூடியூபர்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட சேனலில் ஒரு வீடியோவாக நீங்கள் பேசி போடுங்க. ட்ரெண்டிங் டாபிக் வரும், ட்ரெண்டிங் டாபிக் தான் நமக்கு வந்து வியூஸ் கொடுக்கும் அப்படின்றது ஓகே தான். ட்ரெண்டிங் டாபிக்ங்கிறது என்னது, நம்ம தான் ட்ரெண்ட் ஆகணும், ஒரு விஷயத்தை நம்ம தான் ட்ரெண்ட் ஆக்குறது. இப்போ ஏதோ இந்த விஜய் வந்து ஏதோ ஒரு படம் லாஸ்ட்டாக ஒரு படம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன், அது கூட ரிலீஸ் ஆகலை இன்னும். அந்த படத்தை வந்து எனக்கு படம் பேர் தெரியல, மறந்துட்டேன். அந்த படத்துக்கு வந்து ஹேஷ்டாக் வந்து வேர்ல்டில் ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் இந்த லாஸ்டாக சூர்யா மூவி கூட, அது கூட ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆனிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் யார் ட்ரெண்ட் பண்ணது, நம்ம தானே ட்ரெண்ட் பண்ணோம். ஹேஷ்டாக் போட்டு மற்ற ஊடகங்களாக ட்ரெண்ட் பண்ணாங்க, இந்த மாதிரி ஹேஷ்டாக் போட்டு நம்ம தானே ட்ரெண்ட் பண்ணோம். மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் பேசும்போது நம்ம நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, விவசாயிகளுக்கு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு, அதை வந்து பேசுங்க. ஊடகங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வந்து அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கக்கூடிய திட்டம் வந்து நல்ல திட்டமாகவே இருக்கட்டும், அதை வந்து மக்கள் சரியாக புரிஞ்சிக்காமல் அவங்க போராடுறதாகவே இருக்கட்டும். தயவு செஞ்சு அங்கே வந்து ஒரு 14 பேர் இறந்து போயிருக்காங்க, அங்கே ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்தையாவது அங்கே போய் சொல்லுங்கள். மக்களுடைய கோரிக்கையை கூட, விவசாயிகளோட கோரிக்கையை கூட சொல்ல வேண்டாம். இப்படி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு, இங்கே வந்து ஒரு 14 பேர் இறந்து போயிட்டாங்க, டிசம்பர் மாதம் குளிரில் வந்து ரோட்டில் படுத்துட்டு இருந்தவங்க குளிரில் இறந்து போயிருக்காரு, குளிர் தாங்க முடியாமல் நிறையா பேர் வயசானவங்க. என்டிடிவிலையும் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆன்லைன் இந்த நியூஸில் மட்டும்தான், இங்கிலீஷ் சேனலில் அதுவும் இதில் தான் அவங்களோட இறந்து போனவங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு தமிழ் யூடியூப் சேனல், மற்ற ஊடகங்களும் சரி, யூடியூப்காரங்களாம் தயவு செஞ்சு பேசுங்க. பெரிய பெரிய நியூஸ் சேனல்லாம் இதை பற்றி பேச மாட்டாங்க. யூடியூப் சேனலில் பேசி மற்றவங்களாவது ட்ரெண்ட் பண்ணுங்க அந்த டாப்பிக்கை. தயவு செஞ்சு இந்த விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்காக போய் சேரணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த விஷயத்த நான் பேசினேன். நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க, சாரி. தயவு செஞ்சு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். யூடியூபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேனல்லையும் போடுங்க. மக்கள் வந்து எதை விரும்புகிறாங்களோ அதை தான் யூடியூப்காரங்களும் போடுவாங்க. தயவு செஞ்சு மக்களுக்கும் ஒரு ரெக்வஸ்ட், இந்த மாதிரி விஷயத்துலேயே கொஞ்சம் சமூக அக்கறை எடுத்துக்கோங்க. நன்றி.